வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பாரம்பரியத்தை பின்பற்றி பம்பாய் இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் மெய்நிகர் காட்சி பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. மனதின் குரல் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்களின் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி. ₹40 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் ஈட்டும் தொழில் நிறுவனங்களுக்கு GST-யிலிருந்து விலக்கு, மத்திய நிதியமைச்சகம் அறிவிப்பு. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் பலன்களை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும், மாநிலங்களுக்கு மத்திய அரசு கடிதம். இந்தியாவில் இதுவரை 3.5 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பரிசோதனை, குணமடைந்தோர் விகிதம் 75.92% உயர்வு. தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை சட்டமன்றத்திற்கு கொண்டு வந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் மீதான உரிமை மீறல் நோட்டீஸ் ரத்து, சென்னை உயர்நீதிமன்றம். விரிவான செய்திகள். பாரம்பரியத்தை பின்பற்றி பம்பாய் இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் மெய்நிகர் பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பம்பாய் IIT-யில் இந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக பட்டமளிப்பு விழா தொழில்நுட்ப ரீதியில் புதிய முன்முயற்சியாக நடத்தப்பட்டது. இதில் மாணவர்களின் மெய்நிகர் உருவங்களுக்கு ஆசிரியர்களின் மெய்நிகர் உருவங்கள் பட்டங்களை வழங்குவதாக காட்சிகள் பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாணவருக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன. இந்த செய்தியை தூர்தர்ஷன் ஹிந்தி நியூஸ் தொலைக்காட்சி ட்விட்டரில் பகிர்ந்துள்ளது. இதனை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, கொரோனா தொற்று காலத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் அதே சமயத்தில் பாரம்பரியத்தையும் பின்பற்றியதற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். 2018 ஆகஸ்ட் மாதத்தில் இந்த தொழில்நுட்ப கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றதை பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார். அகில இந்திய வானொலியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஒலிபரப்பாக உள்ள மனதின் குரல் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் ஆலோசனைகளை வரவேற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் வானொலியில் ஆற்றும் 68வது மனதின் குரல் நிகழ்ச்சி இதுவாகும். வரும் 30 தேதி காலை 11 மணிக்கு பிரதமரின் இந்த உரையை நாடு முழுவதும் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். இந்த நிகழ்ச்சி குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர், பொதுமக்களின் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். நமோ செயலி அல்லது மைகவ் இணையதளம் வாயிலாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும், 1800-117-00 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதோடு www.newsonair என்ற இணையதளத்திலும், அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சியின் மொபைல் செயலியிலும் பிரதமர் உரை ஒலிபரப்பப்படும். தவிர பிரதமர் அலுவலகம், பத்திரிகை தகவல் அலுவலகம் உள்ளிட்ட மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் அனைத்து யூடியூப் சேனல்களிலும் இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. பிரதமரின் ஹிந்தி மொழி உரையை தொடர்ந்து அவர் ஆற்றிய உரையின் மொழியாக்கம் அந்தந்த பிராந்திய மொழிகளில் ஒலிபரப்பப்படும். ₹40 லட்சம் வரை வருமானம் ஈட்டும் தொழில் நிறுவனங்களுக்கு GST-யிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் 1வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய நிதியமைச்சகம் GST அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து பட்டியலிட்டுள்ளது. அதன்படி GST-யிலிருந்து விலக்கு பெறுவதற்கு வர்த்தக நிறுவனங்களுக்கான ஆண்டு வரம்பு 20 லட்சம் ரூபாயிலிருந்து 40 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டும் நிறுவனங்கள் 1% வரியை மட்டும் செலுத்தலாம். GST அறிமுகப்படுத்தப்பட்டபோது உயர்ந்தபட்ச வரியான 28% வரம்பில் 230 பொருட்கள் இருந்த நிலையில் அவற்றில் 200 வகையான பொருட்கள் குறைந்த வரம்புக்கு மாற்றப்பட்டதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கட்டுமானத் துறைக்கு குறிப்பாக வீட்டு வசதி பிரிவுக்கு சிறப்பு ஏற்பாடாக 5% வரி விதிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஜிஎஸ்டி செலுத்துவோர் எண்ணிக்கை அமல்படுத்தப்பட்ட போது இருந்ததை விட 2 மடங்காக அதிகரித்து 1,24,00,000 உயர்ந்துள்ளது. அனைத்து நடவடிக்கைகளும் ஆன்லைன் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 50 கோடி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொது போக்குவரத்தை மின்சாரம் உள்ளிட்ட மாற்று வகை எரிபொருளுடன் நவீனமாக்க வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், பெரும்பாலான அரசு போக்குவரத்து கழகங்கள் அதிக செலவு பிடிக்கும் மரபு சார்ந்த எரிபொருளை பயன்படுத்தி வருவதால் பெருமளவில் செலவு செய்ய வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். எனவே உயிரி எரிபொருள், எரிவாயு, மின்சாரம் போன்ற மாற்றுமுறை எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இது எரிபொருள் செலவை குறைப்பதோடு பொருளாதாரத்திற்கு பங்களிப்பை செய்து மாசுபாட்டை குறைக்கும் என்று மத்திய அமைச்சர் கூறினார். கச்சா எண்ணெய் மற்றும் ஹைட்ரோ கார்பன் இறக்குமதிக்காக அரசு அதிக அளவில் செலவிடுவதாகவும் இதனை குறைக்க வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். சிறப்பாக செயல்பட்ட 51 தேசிய பாதுகாப்பு படை சிறப்பு செயல் குழுக்களுக்கு ராணுவ தலைமை தளபதி மனோஜ் நரவனே விருதுகளை வழங்கினார். பல்வேறு சூழ்நிலைகளில் வீரத்தையும் மனதைரியத்தையும் வெளிப்படுத்தும் தேசிய பாதுகாப்பு படை குழுக்களுக்கு ராணுவ தலைமை தளபதி பாராட்டு கடிதங்கள் வழங்குவது வழக்கம். அதன்படி தீவிரவாதிகளுக்கு எதிராக பல்வேறு இடங்களில் சிறப்பாக செயல்பட்ட குழுக்களுக்கு அவர் விருதுகளை வழங்கினார். தீவிரவாத தாக்குதலின் போது 600 பிணை கைதிகளை விடுவித்து 8 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்ற குழு உட்பட பல்வேறு வீரத்தீர சாகசங்கள் புரிந்த 51 குழுவினருக்கு விருதுகள், பாராட்டு கேடயங்கள் வழங்கப்பட்டன. வங்கி முறைகேடு வழக்கில் இஐஇஎல் என்ற தனியார் நிறுவனத்தின் 19 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. தனியார் வங்கியான ஆக்சிஸ் வங்கியிடம் கடன் பெற்று அதனை திருப்பி செலுத்தாததால் இந்த நடவடிக்கையை அமலாக்கத்துறை மேற்கொண்டுள்ளது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது கூட்டு சதி, மோசடி, பண முறைகேடு ஆகிய பிரிவுகளின் கீழ் விசாரணை நடைபெற்று வருகிறது. சுமார் 650 கோடி கடனை பெற்று அந்நிறுவனம் முறையாக செலுத்தாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கமோவ் KA-2026 வகை ஹெலிகாப்டர்களை இந்தியாவில் தயாரிக்க விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வெங்கடேஷ் வர்மா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் கான்கர்ஸ் ஏவுகணை மற்றும் விண்கல ஏவு அமைப்பு பரிசோதனை கருவிகள் ஆகியவற்றை இந்தியாவிலேயே தயாரிக்கும் பணியை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த மாத தொடக்கத்தில் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வெங்கடேஷ் வர்மா அளித்துள்ள பேட்டியில், ரஷ்யாவின் கமோவ் KA-2026 வகை ஹெலிகாப்டர்களை இந்தியாவிலேயே தயாரிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் இதில் தொழில்நுட்ப விவகாரங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தைகள் விரைவில் முடிவடைந்து ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று வெங்கடேஷ் வர்மா நம்பிக்கை தெரிவித்தார். தகுதியுள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 கீழ் பலன்களை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் செயலாளர்களுக்கு மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை செயலாளர் கடிதம் எழுதியுள்ளார். அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உரிய அளவில் உணவு தானியங்களை வழங்க வேண்டும் என அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விஷயத்தில் தலைமைச் செயலாளர்கள் தனிப்பட்ட கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு உரிய அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுவரை உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்படாத மாற்றுத்திறனாளிகளுக்கு விரைந்து புதிய குடும்ப அட்டைகளை வழங்கி பலன்களை பெறச் செய்ய வேண்டும் என்று அவர் தலைமைச் செயலாளர்களை அறிவுறுத்தியுள்ளார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இன்று இரவு 7:30 பொதிகை செய்திப்பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் தொடரும். குழந்தை திருமணங்கள் பற்றி விவாதிப்பவர்கள்,
டாக்டர் வர்ஜில் டி சாமி, நிர்வாக இயக்குனர் அருணோதயா மற்றும் திருமதி சுமதி லோகேஷ் வழக்கறிஞர். உடன் சந்திப்பவர் சூர்யா. நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். நான்காம் கட்ட தளர்வின் போது மெட்ரோ, புறநகர் ரயில் சேவைகள் மற்றும் கலையரங்கங்களின் செயல்பாடுகளுக்கு மத்திய அரசு அனுமதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக மார்ச் 4 முதல் நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. பொது போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்தும் முடக்கப்பட்டன. ஜூன் மாதம் முதல் ஊரடங்கில் படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 4 கட்ட ஊரடங்கின் போது ஒரே ஒரு அரங்கமுடைய திரையரங்குகள், கலையரங்குகள், பேரவைகள் ஆகியவற்றுக்கும் மெட்ரோ ரயில் போக்குவரத்திற்கும் அனுமதி அளிக்க அரசு ஆலோசித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்காக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கருத்துக்களை அரசு அறிந்து வருவதாகவும் அதன்படி அடுத்த கட்ட தளர்வுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் 50% மக்களுடன் விருந்து விடுதிகளை திறக்க உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்க வேண்டும் என கோரி கடிதம் எழுதியிருப்பதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரஹலாத் பட்டேல் கூறியுள்ளார். புல்வாமா தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் தேசிய புலனாய்வு அமைப்பு இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் கடந்த ஆண்டு பிப்ரவரி 14 ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாதிகள் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் மீது நடத்திய தாக்குதலில் 40 வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த தேசிய புலனாய்வு அமைப்பு நாடு முழுவதும் விசாரணையை தீவிரப்படுத்தியது. இந்த வழக்கில் தொடர்புடைய 7 நபரை கடந்த ஜூலை மாதம் தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்தது. கைது செய்யப்பட்ட நபர் உயர்தர தொழில்நுட்பம் கொண்ட கைபேசியை பயன்படுத்தி பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத குழுவுடன் தகவல் தொடர்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. ரஷ்யாவில் நடைபெறவுள்ள கவுகாஸ் 2020 பலதரப்பட்ட ராணுவ பயிற்சியில் இந்தியாவின் சார்பில் முப்படைகளைச் சேர்ந்த 200 வீரர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் மற்றும் மத்திய ஆசிய நாடுகள் இந்த பயிற்சியில் ஈடுபட உள்ளன. சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இதற்காக தங்களுடைய வீரர்களை தெற்கு ரஷ்யாவிற்கு அனுப்பி வைக்க உள்ளன. ஆஸ்ட்ராகான் மாகாணத்தில் நடைபெறும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி மூலம் பல்வேறு யுக்திகள் பகிர்ந்து கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாயிரத்து 2019-20 நிதியாண்டில் புதிதாக 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படவில்லை என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. 2018 மார்ச் மாதம் நிறைவடைந்த நிதியாண்டில் 33,632,00,000 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்ததாகவும் 2019 மார்ச் மாத இறுதியில் இது 33,910,00,000 நோட்டுகளாக குறைந்ததாகவும் ரிசர்வ் வங்கியின் ஆண்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020 மார்ச் மாத இறுதியில் புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை 27,398,00,000 குறைந்துள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த நிதியாண்டில் புதிதாக 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் 500 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளின் புழக்கம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள ராய்காட் மாவட்டத்தில் உள்ள 5 கட்டடம் இடிந்து விழுந்ததில் 2 உயிரிழந்தனர். மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மகத் வட்டத்தில் உள்ள கஜல்புரா என்ற பகுதியில் உள்ள 5 கட்டடம் நேற்று திடீரென இடிந்து விழுந்தது. இடிபாடுகளுள் 200 பேர் சிக்கிக் கொண்ட நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்றன. மீட்புப் பணிகளை மேற்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உத்தரவிட்டார். இதன்படி 3 குழுக்களை பேரிடர் மீட்புப் படை ஈடுபடுத்தியுள்ளது. தொடக்கத்தில் 15 பேர் மீட்கப்பட்டதாகவும் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே மகாராஷ்டிர கட்டட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். ராய்காட்டில் நேரிட்ட இந்த விபத்தில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கூறப்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு இந்த சம்பவம் குறித்த செய்தி தமக்கு வலியையும் வேதனையையும் அளித்துள்ளதாக கூறியுள்ளார். ராய்காட்டில் கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட இழப்புகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அவர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார்.
காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி கட்டட விபத்து ஏற்பட்ட இடத்தில் மீட்பு பணிகளை விரைந்து முடிப்பதுடன் காயமடைந்தவர்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க வேண்டும் என மகாராஷ்டிரா அரசை வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இதுவரை 3,50,00,000 மேற்பட்டோருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பரிசோதனையை அதிவேகமாக மேற்கொள்வது என்ற உத்தியை பின்பற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 66,550 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதனால் கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 75.92% உயர்ந்துள்ளது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 60,975 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 31,67,323 அதிகரித்துள்ளது. 24,04,585 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் இதுவரையில் 58,390 பேர் உயிரிழந்துள்ளனர். 7,04,348 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 168,443 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 5,02,940 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் 22,465 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 14,552 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 70,231 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 2,908 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 11,626 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 146,588 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,313 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திரப்பிரதேசத்தில் 89,516 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,68,828 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 3,368 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 20,387 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 38,883 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 234 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 81,230 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 197,625 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,810 பேர் உயிரிழந்துள்ளனர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 2,38,34,257 அதிகரித்துள்ளது. 817,474 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,63,77,700 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 59,15,911 பேர் பாதிக்கப்பட்டு 181,117 பேர் உயிரிழந்துள்ளனர். 32,18,514 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 36,27,217 பேர் பாதிக்கப்பட்டு 115,451 பேர் உயிரிழந்துள்ளனர். 27,78,709 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 9,66,189 பேர் பாதிக்கப்பட்டு 16,568 பேர் உயிரிழந்துள்ளனர். 779,747 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 611,450 பேர் பாதிக்கப்பட்டு 13,159 பேர் உயிரிழந்துள்ளனர். 516,494 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்று காலத்திலும் தமிழக அரசு பிற நோயாளிகளுக்கும் தங்கு தடையின்றி சிறப்பான சிகிச்சை அளித்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மார்ச் மாதம் முதல் இதுவரை 20,000 மேற்பட்டவர்களுக்கு டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் 1,347 பேருக்கு ஆஞ்சியோகிராம் சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 4,154 கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் 37,436 குழந்தைகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு பயன்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தனியார் மருத்துவமனைகளை நோயாளிகள் அணுக முடியாத நிலையிலும் அரசு மருத்துவமனைகளில் உரிய சேவைகள் வழங்கப்பட்டு பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். அரசின் தீவிர நடவடிக்கையால் இந்தியாவிலேயே அதிக பரிசோதனை செய்த மாநிலம் தமிழகம்தான் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் மண்டலத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
தமிழகத்தில்தான் கொரோனா தொற்றிலிருந்து குணம் பெற்று வீடு திரும்பியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இ பாஸ் வழங்குவது தொடர்பாக தலைமைச் செயலாளர் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டுள்ள நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு விரைவில் அறிவிப்பு வெளியிடுவார் என்றும் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த இருவரின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் முத்தியால்பேட்டையில் கழிவுநீர் பாதாள சாக்கடையை சுத்தம் செய்ய இறங்கியபோது விஷவாயு தாக்கி லக்ஷ்மணன், சுனில் ஆகியோர் உயிரிழந்தனர் என்ற செய்தி கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள அவர், உயிரிழந்த இருவரின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவைக்கு குட்கா எடுத்துச் சென்றது தொடர்பாக திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு எதிராக அனுப்பப்பட்ட உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 2017 நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின்போது தடை செய்யப்பட்ட குட்காவை எடுத்துச் சென்றது தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் 21 பேருக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. இதை எதிர்த்து 21 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கின் இறுதி விசாரணை தலைமை நீதிபதி ஏ பி சாஹி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அமர்வில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. நீதிபதிகள் இன்று பிறப்பித்த உத்தரவில் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட 21 திமுக எம்எல்ஏக்களுக்கு உரிமைக்குழு அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்து உத்தரவிட்டனர். உரிமைக்குழு அனுப்பிய நோட்டீஸில் சில அடிப்படை தவறுகள் உள்ளதால் அந்த நோட்டீஸின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்றும், மேலும் இந்த விவகாரத்தில் உரிமை மீறல் செய்திருக்கிறார்கள் என்று குழு கருதினால் புதிய விசாரணை தொடங்குவது குறித்து முடிவெடுக்கலாம் என்றும், அப்படி அனுப்பப்பட்டால் குழு முன் மனுதாரர்கள் ஆஜராகி நீதிமன்றத்தில் வைத்த வாதங்களை முன்வைக்கலாம் என்று கூறி உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்வதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு சட்டமன்ற வரலாற்றில் ஜனநாயகம் போற்றுகின்ற தீர்ப்பு என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்து சுதந்திரத்தையும் மக்களை வெகுவாக பாதிக்கும் பிரச்சினைகளையும் சட்டமன்றத்தில் எழுப்பும் உரிமையையும் சென்னை உயர்நீதிமன்றம் சட்டப்பூர்வமாக பாதுகாத்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். கொரோனா நோயாளிகளுக்கு வழங்கப்படும் பிளாஸ்மா சிகிச்சை தற்போது வரை பரிசோதனை நிலையிலேயே இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் ரத்தத்தில் உருவாகும் எதிர்ப்பொருளை பிரித்தெடுத்து கொரோனா பாதிப்புள்ள நோயாளிகளுக்கு செலுத்துவதே பிளாஸ்மா சிகிச்சையாகும். இந்த சிகிச்சையை உலகம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகள் நோயாளிகளுக்கு அளித்து வருகின்றன. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைமை ஆராய்ச்சியாளர் சௌமியா சாமிநாதன், பிளாஸ்மா சிகிச்சையால் தெளிவான முடிவுகள் தென்படாததால் இன்னும் இந்த சிகிச்சை பரிசோதனை அளவிலேயே இருப்பதாக தெரிவித்தார். தகுந்த மருத்துவ அறிவுரையுடன் தேவைப்படும் பட்சத்தில் பிளாஸ்மா சிகிச்சையை நோயாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் வடக்கு பால்க் மாகாணத்தில் கார் வெடிகுண்டு மூலம் தற்கொலை படையினர் தாக்குதல் நடத்தினர். ஆப்கானிஸ்தான் படைப்பிரிவு தளத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 2 ஆப்கன் வீரர்கள் உட்பட 12 பேர் கொல்லப்பட்டனர். பெண்கள், குழந்தைகள் உட்பட 35 பேர் காயமடைந்தனர். இந்த குண்டுவெடிப்பின்போது அருகிலிருந்த கட்டடங்கள் அதிர்ந்ததாகவும் 12 வீடுகள் சேதமடைந்ததாகவும் ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு தாலிபான் அமைப்பு பொறுப்பேற்பதாக அதன் செய்தி தொடர்பாளர் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். ஈராக் மற்றும் சிரியாவில் 10,000-க்கும் மேற்பட்ட ஐஎஸ் தீவிரவாதிகள் இருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உரையாற்றிய ஐநாவுக்கான தீவிரவாத தடுப்பு பிரிவு தலைவர் விளாடிமிர் ஓரன்கோ, ஈராக் மற்றும் சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகள் சிறு சிறு பிரிவுகளாக எளிதில் நடமாடி வருவதாக தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஐஎஸ் தீவிரவாதிகள் ஒழிக்கப்பட்டு விட்டதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் மீண்டும் இணைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஈராக் மற்றும் சிரியா நாடுகளில் உள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகள் மட்டுமன்றி மற்ற பகுதிகளுக்கும் அவர்கள் பரவியிருப்பதாக விளாடிமிர் கூறினார்.
டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கான ஜோதியை பொதுமக்கள் பார்வையிட வரும் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 1ஆம் தேதி வரை அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டியை ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இந்த ஆண்டு நடத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்த போட்டி அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கிரீஸ் நாட்டில் கடந்த மார்ச் 12ஆம் தேதி தொடங்கிய ஒலிம்பிக் ஜோதி ஓட்டம் ஜப்பானுக்கு மார்ச் 20ஆம் தேதி வந்தடைந்தது. நாடு முழுவதும் ஜோதியை எடுத்துச் செல்ல திட்டமிடப்பட்ட நிலையில் ஏப்ரல் 7ஆம் தேதி அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதால் ஜோதியை ரகசிய இடத்தில் வைத்து பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் ஒலிம்பிக் ஜோதியை வரும் 1ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி ஒலிம்பிக் அருங்காட்சியகத்தில் நவம்பர் 1ஆம் தேதி வரை பொதுமக்கள் பார்வைக்கு ஜோதி வைக்கப்படும் என்றும் இதற்கான விழா வரும் 31ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனத்தின் காரணமாக தேனி, திண்டுக்கல் உட்பட 14 மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் சேலம், திருச்சி, கரூர், பெரம்பலூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என அவர் தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறினார். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் அவர் கூறினார். வடக்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இன்று முதல் 29ஆம் தேதி வரை இப்பகுதியில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். வடக்கு வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் நாளை வரை வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரம்பரியத்தை பின்பற்றி பம்பாய் இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் மெய்நிகர் காட்சி பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. மனதின் குரல் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்களின் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி. $40 லட்சம் வரை ஆண்டு வருமானம் ஈட்டும் தொழில் நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு, மத்திய நிதியமைச்சகம் அறிவிப்பு. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் பலன்களை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும், மாநிலங்களுக்கு மத்திய அரசு கடிதம். இந்தியாவில் இதுவரை 3.5 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பரிசோதனை, குணமடைந்தோர் விகிதம் 75.92% உயர்வு. தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை சட்டமன்றத்திற்கு கொண்டு வந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் MK ஸ்டாலின் மீதான உரிமை மீறல் நோட்டீஸ் ரத்து, சென்னை உயர்நீதிமன்றம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை podigaiddnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.